இன்றைய சிறப்பு சொற்பொழிவாக இந்து மதத்தினுடைய மிக புனித நூலான பகவத்கீதை ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய தெய்வீக அருளால் இறை அருளால் நாம் பெற்ற வேதாசிரியர். இந்த இரண்டும் ஐயா அவர்கள் சென்ற வார உரையில் சொன்னது போல கடல் போல கடலை கூட அளந்து விடலாம், இந்த மறைபொருளினுடைய எல்லையை அளக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தத்துவங்களை, வாழ்க்கைக்கான விஷயங்களை நிறைத்த நூல்கள் பகவத்கீதையும் வேதாத்திரியும். அந்த இரு சிந்தனைகளையும் தொகுத்து ஒன்றாக்கி அந்த ஒன்றை நம்மிடம் நன்றாக பதிய வைப்பதற்காக பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள், அதாவது இந்த துறையிலே ஆழங்கால் பதித்தவர், மத நூல்களினுடைய நோக்கம் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள், செயல் விளைவை அனுபவித்து சிந்தித்த குறிப்புகளே பயனுள்ள மத நூல். செயல் விளைவை அனுபவித்து சிந்தித்த குறிப்புகளே பயனுள்ள பல மத நூல், பண்படுத்தும் பக்தர்களை என்ற நிலையிலே இந்த தெய்வீகமான இரு பொக்கிஷங்களையும் இணைத்து ஒரு உரையாக, ஒரு பேருரையாக நிகழ்த்த நம்மிடையே வருகை புரிந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஐயா கேக்குறீங்களா? ஐயா ஐயா தெளிவாக கேக்குறீங்க ஐயா, தொடர்ந்து. ஓகேம்மா, ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உயிர்வித்த குருவே வாழ், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு வேதத்ரயமும் பகவத்கீதையும் என்ற தலைப்பை ஐயா கொடுத்திருக்கின்றாங்க. வேதத்ரயம் ஒரு மகாசாகரம், பல இயற்கை நீதிகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை பயிற்சிகளோடு இணைத்து தந்த ஒரு ஞான கடல். கீதை ஒரு ஞானசாகரம், ஆத்மாவை பற்றி, பரமாத்மாவை பற்றி, இவை இரண்டும் ஐக்கியமாகக்கூடிய வகையிலே வழிவகைகளை சுருக்கமாக எடுத்து சொன்ன ஞான நூல். இவை இரண்டையும் இணைத்து ஒரு 60 நிமிடங்களில் பேசுவது என்பது ராமாயணத்தை எழுதுகின்ற போது கம்பர் சொன்னது போல, கோசை பெற்று உயர் பார்க்கட உற்றோர் கோசை முற்றவு நற்போ புக்கன, ஆசை பற்றி அறையில் உற்றேன் மற்ற காசியில் தொற்றத்து ராமன் கதையர். அதாவது பார்க்கிறதை பார்த்த போன எல்லாத்தையும் நானே நக்கி நக்கி குடிச்சிருவேன்னு ஆசைப்பட்டான். அது மாதிரி இந்த இரண்டையும் இணைப்பது சாத்தியமில்லை ஒரு மணி நேரத்துல. இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில சில கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அடிப்படையில் பகவத்கீதை ஒரு தனி நூலாக பார்க்கப்படுகிறது. மகாபாரதம் அதனுடைய இன்னொரு இதிகாசமாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் மகாபாரதத்தின் உள்ளடங்கிய ஒரு அங்கமே பகவத்கீதை. அது தனி நூலாக கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்றால், இப்போ நம்ம திரைப்படங்களை பார்க்கிறோம், அதுல மூலக்கதை என்று ஒருவருடைய பேர் சொல்லுவாங்க, பிறகு திரைக்கதை
பிறகு வசனம் டைரக்ஷன் என்று வரும். மூலக்கதை என்பது வார்த்தைகளை மட்டுமே உள்ளடக்கியது. திரைக்கதை என்பது அந்த வார்த்தைக்குள்ள பொருளை காட்சிகளாக வடிவமைப்பது. இது போல மகாபாரதம் ஒரு திரைக்கதை, காட்சிகள் மூலமாக, கதாபாத்திரங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து தந்தது. ஆனா தெய்வத்தை பற்றிய குறிப்பு, ஆத்மாவை பற்றி பேசுகின்ற போது இது திரைக்கதைக்கு உட்படாது. இப்போ திரைக்கதையில இனிப்பு அப்படின்றத ஒரு இனிப்பு பொருள் வச்சு காட்டலாம், ஒரு லட்டு அப்படின்னு காட்டலாம். அந்த லட்டு சாப்பிடுற போது இனிப்பு என்ற சுவையை நமக்குள் அறிகிறோம், நமக்குள் உணர்கிறோம். அந்த இனிப்பை காட்டு என்றால் எப்படி காட்டுவது? இதுதான் மறைபொருள் விளக்கங்கள். இதை மறைபொருளை எந்த வகையிலையும் காட்சி பொருளாக காட்ட முடியாது என்பதனால அதுக்கான ஒரு குறிப்பை மட்டும் மகாபாரதத்தில் தந்துவிட்டு விளக்கத்தை தனி நூலாக்கினார் வியாச பகவான். அதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்திய தத்துவத்தில இதிகாசம் என்பது மிக சிறப்பு மிக்க ஒரு வார்த்தை. அதன் அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை பொருள் என்ன என்றால், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறை. யாருக்கு சொல்லப்படுகிறது? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, வாழ்க்கை வளத்தோடு, குடும்ப அமைதியோடு, நல்ல சந்ததிகளோடு, சமுதாய அங்கீகாரத்தோடு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய வழியை காட்டுவது இதிகாசம் என்று பொருள். இந்த கோட்பாட்டிலே வந்தது இரண்டு இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த இதிகாசம் என்ற சொல்லிலே இரண்டு வாழ்வியல் நெறிகள் மையப்பட்டுள்ளன. ஒன்று இலக்கியம், மனிதனாக பிறந்ததன் நோக்கம் என்ன, எதை நாம் அடைய வேண்டும், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்லும் மகனே என்று கண்ணதாசன் கேட்டாரு. அந்த காரணத்தை எடுத்து காட்டுவது இலக்கு இயம் இயக்கியம். இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல். அப்ப மனித வாழ்வின் நோக்கத்தை எடுத்து விளக்குவது இலக்கியம். அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கின்ற வாழ்க்கையில எந்த வகையிலையும் நமக்கு துன்பம் வராமல் பாதுகாக்கக்கூடிய வழி வகைகளை விளக்கி சொல்வது காப்பு, இயம், காப்பியம். இப்போ வேதத்திரத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கை தத்துவங்கள் 12 என்று மகர்ஷி கொடுத்திருக்கின்றார். வாழ்வின் நோக்கத்தை கொடுத்தாங்க, பிறகு வாழ்க்கை தத்துவத்தை சொல்றாங்க. இந்த வாழ்க்கை தத்துவத்திலேயே வாழ்க்கையின் நோக்கம் எப்படி உள்ளடங்கியிருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலை படிகள் 3, 12. தேவையும் காப்பும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை. மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக சொல்லப்படுவது அறநெறியும் அறிவு நிலையும். இப்ப அந்த அறிவு நிலை படிகள் எதை சொல்லுகிறது என்றால், பக்தி, ஞானம், முக்தி, அதாவது நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். மனித வாழ்க்கை நம்பிக்கையிலே தொடங்கி விளக்கம் பெற்று விளக்கத்தின் வழி வாழ்ந்து இந்த பிறப்பு முடிவதற்குள் அதன் நோக்கத்தமாகிய இறை தத்துவத்தோடு இந்த ஆத்மா லயமாக்கி விட வேண்டும். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அடைந்து விட வேண்டும். இப்படி இந்த அறிவு நிலை படிகள்
வாழ்க்கையின் நோக்கத்தை எடுத்து சொல்லுவதனால் இது இலக்கியமாகிறது. மனவளக்கலை இலக்கியமாகிறது. அப்படி அறிவின் பயணத்தில் நாம் வாழ்கின்ற போது நமக்கு எல்லா வகையிலும் காப்பு செய்வது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி வாழ்க்கை. இந்த அற வாழ்க்கை வாழ்பவனுக்கு அந்த அறமே எல்லா வகையிலும் குற்ற பாதுகாப்பாக அமைகிறது. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நேரங்கள், மற்ற எல்லா பாதுகாப்பும் அவனுக்கு தேவையில்லாதது என்கிறார். அப்போ அந்த அறநெறி மூலம் ஒரு மனிதனுக்கு காப்பு அளிப்பதால் மனவளக்கலை ஒரு காப்பியமாகிறது. எனவே இராமாயணம், மகாபாரதம் என்ற இரண்டு இதிகாசங்களோடு மூன்றாவது இதிகாசமாக வேதாத்திரியம் அமைகிறது. இந்த இதிகாசத்தின் படி மனிதன் வாழ்கின்ற காலத்திலேயே எல்லா வகையிலையும் பாதுகாப்போடு வாழ்ந்து இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியே ஏறுகின்ற அந்த கடைசி சனத்துக்கு முன்பாகவே வாழ்கின்ற காலத்திலேயே அந்த பரமாத்மாவோடு இணைந்து லயித்து அந்த பேரின்பத்தில் திளைக்க வேண்டும். அதற்கான வாழ்வியலை வகுத்து தந்தவை இதிகாசங்கள். இப்ப மகாபாரதத்துல எப்படி பகவத்கீதை உருவாகிறது என்பதை நம்ம சிந்திக்கணும். பஞ்ச பாண்டவர்கள், துரியோதனாதியர்கள், இவர்களோடு கிருஷ்ண பரமாத்மா, இந்த கதாபாத்திரத்தினுடைய அமைப்பு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் என்பது நம்முடைய புலன்கள், ஐந்து புலன்கள். இந்த ஐந்து புலன்களும் எப்படி வாழ வேண்டும் என்றால், அறிவு சொல்கின்றபடி அளவு முறையோடு வாழ்க்கை தூக்க வேண்டும். அப்ப எந்த வகையிலும் துன்பம் வராது. எனவே பாண்டவர்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்டக்கூடிய நிலையிலே தலைமை ஏற்றது கிருஷ்ண பரமாத்மா. அவருடைய வாக்குக்கு எந்த கட்டத்திலும் தர்மன் உட்பட யாருமே முரண்பட்டது கிடையாது. இதற்கு மாறாக திருதராஷ்டிரன் என்ற ஒரு கதாபாத்திரம், அவனுக்கு அறிவு அந்த பார்வை இல்லை என்ற ஒரு கருத்து கதையில சொல்லப்படுகிறது. சுவாமி சித்பவானந்தர் கூட அவருடைய பகவத்கீதை நூலிலே குறிப்பு சொல்கின்ற போது திருதராஷ்டிரன் ஒரு அறிவு குருடு என்று குறிப்பிட்டிருக்கிறார். சுவாமி சொல்லுவாங்க, ஒரு மனிதனிடத்திலே அறிவு குருடாகிவிட்டால் அங்கே ஆணவம் பிறக்கும். அந்த ஆணவம் தான் தனது என்ற இரண்டு வகை எழுச்சி பெறும், பொசிஷன் அண்ட் பொசன். இந்த விசித்திர தம்பதிக்கு பிறக்கின்ற விபரீத குழந்தைகள் ஆறு, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தல் மனப்பான்மை, பஞ்சம். இந்த ஆறு குழந்தைகள் செய்கின்ற அட்டகாசங்கள் பஞ்சமக பாதகங்கள், பொய், களவு, சூது, கொலை, கற்பு நெறி தவறுதல். எனவே இந்த அறிவு குடானதனால் அவனோடு இணைந்த காந்தாரி அவள் அறிவை அறிந்திருந்தாலும் கூட ஆணவத்திற்கு வாழ்க்கைப்பட்டதால் அந்த ஆணவத்தோடு ஒத்துப்போக வேண்டிய சூழ்நிலையில இந்த தம்பதிக்கு பிறந்ததெல்லாம் ஆணவத்துடைய வாரிசுகளாக இருந்துச்சு. அப்ப துரியோதனன் ஆணவத்தின் பிரதிநிதி. அந்த ஆணவத்துல நூற்றுக்கணக்கான ஆசைகள் உற்பத்தி ஆகும். அவைதான் துச்சாதனன் முதல் 99 தம்பிமார்கள். இப்படி கதையை துவங்கி அதுல ஒரு சூதாட்டம் என்ற ஒரு நிகழ்ச்சி வந்தது. அந்த சூதில தர்மத்தை பின்பற்ற தவறப்படுகிறது. அப்போ எல்லாத்தையும் இழந்துடுறான். எழுந்த பிறகு திரௌபதி சபையில மானபங்கப்படுத்தக்கூடிய நிலை வருது.
அந்த இடத்துல மிக அற்புதமான ஒரு தத்துவம் நமக்கு அமைந்திருக்கிறது. எனது கதாபாத்திரங்களை சரியாக புரிந்து கொண்டால் தான் கீதையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப துரியோதனன் ஆணவத்தின் பிரதிநிதி என்றாலும் ஆணவத்துல ரெண்டு தரம் உண்டு. ராமாயணத்தில் வருகின்ற ராவணன் அவனும் ஆணவத்தினுடைய பிரதிநிதி தான் என்றாலும் அவனுக்கும் துரியோதனுக்கும் என்ன பேதம் என்றால், மற்றவர்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய அறிவை அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவன் ராவணன். தான் வைத்ததே சரி என்று சாதிக்கின்ற ஆணவம், அடமண்ட் ஈகோ. கடைசி வரைக்கும் அவனுடைய கொள்கையிலிருந்து அவனுடைய செயலிலிருந்து பின்வாங்கவே இல்லை. அது துன்பத்தை அழிவைத்தான் தருமே தவிர மாற்றத்தை தராது. ஆனா மகாபாரத் வில்லன் பார்த்தீங்கன்னா துரியோதனன் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்ற ஆணவம், அதுல தோல்வி கண்ட ஆணவம். அது எப்படின்னு பாருங்க, இந்த ஆணவத்துக்கு நேரடி எதிரி யார் என்றால் பஞ்ச பாண்டவர்கள பீமனும் அர்ஜுனனும் தான் இவனுக்கு முக்கியமான பிரதான எதிரிகளை. மற்ற மூவரை பற்றி இவங்க அக்கறைப்பட்டதாக அங்க காட்சிகளே இல்லை. பீமன் யார் என்றால் வாயு புத்திரன். வாயு என்பது மூச்சு சம்பந்தப்பட்டது, பிராணயாமம். தபத்துக்கு வழி அந்த காலத்துல தீட்சை முறை கிடையாது. மூச்சு பயிற்சியின் மூலமாகத்தான் மனதை கட்டுப்படுத்தி தபத்துல மேன்மையடைந்தார்கள். எனவே அந்த பிராணயாமத்தை செய்து வெற்றி பெற இயலாத நிலை, அதை வெற்றி கொள்ள முடியவில்லை. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பிராணயாமத்தில் போராடுவது, வெற்றி பெற முயற்சி செய்வது என்பதனால எப்பவும் பீமன் இவனுக்கு பரம எதிரி. இன்னொன்று, இந்த தவத்து சார்ந்து நமக்கு தவம் சரியா வராதபடிக்கு இதோடு சார்ந்து நமக்கு சதி செய்வது எது என்றால் புலன் இன்பங்கள், அதனால் பெறுகின்ற அனுபவங்கள். புலன் இன்பங்களுக்கு ஓமானம் எது என்றால் தேவர்கள். புலன் இன்பங்களே சாஸ்திரம் என்று தேவலோகமாக வாழ்கின்ற மனிதர்கள் இந்திரர்கள். இந்த இந்திரர்களுக்கு தலைவன் தேவேந்திரன், அதாவது மனம். இந்த புலன்கள் வழியாக உணர்வது, அனுபவிப்பது, ஆசைப்படுவது மனம் தானே. அதனால் இந்த புலன்களுக்கு தலைமை மனம். அந்த தேவேந்திரனுடைய மகன் அர்ஜுனன், அதாவது மனதுக்கு ஓமானம். இந்த மனசு நம்ம தவம் செய்யணும்னு உட்காரணும், நிக்கதா பாருங்களேன், கண்ணை மூடி கையை கோத்தா தான் அதோடைய பயணமே ஆரம்பமாகும். உலகம் போற சுத்திட்டு கடைசியில் அமைதிங்கும் போது வந்து சேர்ந்துடும். எனவே இந்த இரண்டு அம்சங்கள், புலன் சார்ந்த நாட்டம், தவத்திலே மேன்மை பெற முடியாத ஒரு தடை, இந்த இரண்டு தான் இவனுடைய வெற்றிக்கு எதிரிகள் என்பதை கண்டான். அப்போ இந்த மனதை வெல்லக்கூடிய திறம் யாருக்கு உண்டு என்றால் மனதின் உட்பொருளாகிய அறிவுக்கு உண்டு. அப்ப அறிவுக்கு சூரியன் என்றும் வெளிச்சம் என்றும் ஜோதி என்றும் ஒரு ஓமானம் உண்டு. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்றார் வள்ளல் பெருமான். ஏன் அறிவை ஜோதியாக வெளிப்படுத்துறாங்க, ஏன் தெய்வத்தை ஜோதியாக ஓமியப்படுத்துறாங்க அப்படின்னா, இன்ப துன்பங்களுக்கான காரணங்களை எடுத்து விளக்கி காட்டுவது அறிவு, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது அறிவு. அதனால் அந்த அறிவு ஜோதியாக ஓமானப்படுத்தப்படுகிறது. உண்மையில் அறிவு கும் இருட்டானது, சுத்தவெளி. அந்த ஜோதியாகிய சூரியன் குமாரன் கர்ணன், அர்ஜுனன் வெல்லக்கூடிய திறம் வாய்ந்தவன் கர்ணன் மட்டுமே. அதனால் அந்த அறிவை சார்ந்து விட்டால் அர்ஜுனனை கொல்லலாம் என்று
அங்க தேசத்தையே வெளியாகி தந்து கர்ணனை நட்பாக்கி கொண்டான். இப்ப இந்த கருத்தை வச்சுக்கிட்டு இப்ப அந்த சூதாட்ட அரங்குக்கு வாங்க, பாண்டவர்கள் அடிமையாயிட்டாங்க. இப்போ இந்திரிய சுகத்தை ஜெயிக்கணும்னா அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அப்போ இந்த புலன்கள் நாம சொல்றபடி கேட்டா அடிமைதானே. அப்ப நாம புலனுக்கு அடிமை ஆகக்கூடாது, புலன்கள் நமக்கு அடிமையாகணும். அதனால அது குறுக்கு வழியில ஐந்து பேரையும் அடிமையாக்கிட்டான். இந்த ஐந்து பேருக்கும் மூலம் யார்? ஐந்து புலன்களுக்கு யார் மூலம் என்றால் ஆத்மா மூலம். புலன்களிலே எண்ணம் வருவதற்கு காரணி மூளை, மூளையில எண்ணம் தோன்றுவதற்கு காரணம் மனம், மனம் பிறக்கின்ற இடம் ஆத்மா. எனவே ஐந்து புலன்களுக்கு மூலம் ஆத்மா. அப்ப திரௌபதி ஐந்து பேருக்கு ஒரு வாழ்க்கையை துணையாக குறிக்கப்பட்ட நோக்கம் என்ன என்றால், இந்த ஐந்து புலன்களுக்கும் மூலமாகிய ஆத்மா ஒன்றே, அந்த ஆத்மாவை அறியணும். அதுக்காகத்தான் இவன் தவிக்கிறான். இப்ப புலன்களை அடிமைப்படுத்தியாச்சு, அடுத்து ஆத்மாவை அறியணும். அப்ப ஆத்மாவை அறிவதற்கு திரௌபதியை கொண்டு வரணுமே சபைக்கு. இப்போ திரௌபதி சபைக்கு வந்தாச்சு, ஆனா அந்த திரௌபதி ஆணவத்துக்கு ஒத்து போகுமானா? போகாது. ஏன்னா ஆணவ ஆத்மாவின் உட்பொருள் பரம்பொருள் அல்லவா பரமாத்மா. அதனால பரமாத்மா அதன் வெளிப்பாடாக ஜீவாத்மா ஆணவத்துக்கு ஒத்து போகாது. அதனால என்ன சொல்றான் கர்ணன், துருதன் என்ன சொல்றான், அவளுடைய ஆடையை உரித்து காட்டு அப்படின்றான். இதுக்கு என்ன பொருள் என்றால், ஜீவாத்மா என்ற திரௌபதி அனுபவங்கள் என்ற ஆடையால் போர்த்தப்பட்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, ஜீவாத்மா என்ற திரௌபதி வாழ்க்கை அனுபவங்கள் என்ற ஆடையால் போர்த்தப்பட்டிருக்கிறார். இப்ப ஆத்மாவை தரிசிக்கணும்னா நீங்க ஆடையை உறிஞ்சாதானே ஆத்மாவை தரிசிக்க முடியும். அப்போ குணங்களை நீக்கினால்தான், எண்ணங்களை நீக்கினால்தான் ஆத்மாவை தரிசிக்க முடியும். இப்ப அந்த ஆத்மா என்ன பண்ணுது, இந்த குணங்களை விட்டு விலகணும்னா மானம் தடுக்குது. அப்ப மானத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னா பரம்பொருளை துணைக்கு அழைக்கணும். அப்ப தன் திறமை வைத்து கொண்டு போராடுகின்றால் அப்ப அவளுக்கு தெய்வத்துடைய சகாயம் கிடைக்கல. அப்போ டோட்டல் சரண்டர், கிருஷ்ணா என்று பூர்ணமாக சரணடைந்த பிறகு கிருஷ்ணன் அவளை பாதுகாக்கின்றான். அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் தெய்வ தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் கடைசியாக பூர்ண சரணாகதி அடைய வேண்டும். இப்போ நடைமுறை வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு போறாங்க, நமக்கும் அந்த அனுபவம் உண்டு. ஏதாவது சிக்கல் பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏங்க ரொம்ப போட்டு உழப்பிக்கிறீங்க, பெசாம அவங்கிட்ட எல்லாத்தையும் விட்டுருங்க, அவன்கிட்ட சரணடைஞ்சிருங்க, அவன் பார்த்துவான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரணடைதல் என்ற வார்த்தை சர்வ சாதாரணமாக பக்தி மார்க்கத்திலே பல பக்தர்களால் பேசப்படுகின்ற வார்த்தை. ஆனா உண்மையிலேயே எத்தனை பக்தர்கள் தெய்வத்திடம் சரணடைந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா 99.9% பக்தர்கள் சரணடைவதே இல்லை. அவங்க சரணாகதி போற வார்த்தை அளவிலே தான். இந்த சரணாகதிக்கு பொருள் என்ன என்றால், கண்ணாசு ஒரு 4 வரியை சொல்றார், நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த கோட்பாட்டின்படி எத்தனை பக்தர்கள் வாழ்கிறார்கள் கணக்கு பாருங்க, புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சரணாகதி அவள் எழுத சாத்தியமாவது இல்லை என்ற கருத்து. சரி, இப்போ அந்த வேலை யார் சேரான்னா, ஆணவம் நேரடியா செய்யல, அது எண்ணத்தின் மூலமாக ஆசையின் மூலமாக செய்யுது
இப்போ நாமளும் கூட தவம் எதுக்காக செய்யறோம்? தெய்வத்தை அறிவுன்னு தான் தவம் செய்யறோம். அப்போ அந்த தவம் செய்ய வேண்டும் என்பது ஒரு எண்ணம் தானே, ஆசை தானே. அது போல் இந்த ஆணவத்திற்கு அது நேரடியா எந்திரிச்சு வேலை செய்யாது, அதுக்கு ஒரு ஏவல் வேணும். அந்த ஏவலாலே துச்சாதனன் இவன் சொன்னவன் செய்வான், அவன் யோசிக்கவே மாட்டான். அவன் ஆடைய உரிச்சா 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 வந்துகிட்டே இருக்குது, சோர்ந்து போகிறான். என்ன என்றால், ஜீவாத்மாவை அறிய வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்தாலும் இந்த குணங்கள் விளக்க 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 வந்து கொண்டே இருக்குமே தவிர இந்த குணங்கள் நீங்குவதே இல்லை. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட் விஞ்ஞானம். அப்ப அதுக்கு என்ன வழி என்பதை இப்ப கர்ணன் சொல்றான் பாருங்க. துச்சாதனா அவளுடைய ஆடையை உரிக்க முடியவில்லை என்றால் அவளை தூக்கி துரியன் தொடையில வை. இது மேம்போக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப கற்பு கேவலப்படுத்துவது போல தோணும். இதனுடைய தத்துவார்த்தம் என்னன்னு பாருங்க. இந்த இடத்துல தொடை என்பது நம்முடைய மூலாதாரம், இடுப்பு பகுதி. அது அங்க கதை மூலமா சொல்ற போது நாம இடுப்புல வைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வளர்ந்த பெண் அளவா அப்ப தொடையில வைக்க முடியும், குழந்தைகள்லாம் இடுப்புல வச்சுக்கலாம். அப்ப உண்மையான கருத்து அந்த ஜீவாத்மாவை எடுத்து மூலாதாரத்துல வை என்று பொருள். அப்போ நீங்க குணங்களை நீக்கிக்கிட்டே இருந்தா அது முடியாது, அந்த குணங்களை விட்டு நேரடியாக ஆத்ம தரிசனத்துக்கு வந்துருங்க, அப்ப நீ ஆத்மாவை அறியலாம் என்று அந்த குண்டலி சக்தியின் மூலமாகத்தான் ஆத்மாவை அறிய முடியும் என்று குறிப்பு தந்தவன் கர்ணன். ஏன்னா அறிவன் புத்திரன். இப்போ இந்த காட்சி முடியுது, பிறகு வனவாசம் போறாங்க. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞானவாசம். இது என்னன்னா மனிதன் புலன்களுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அங்கிருக்கின்ற கர்ம வினைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை சுத்தப்படுத்தணும். சோ வனவாசம் என்றால் அகத்தாய்வு என்று பொருள். இப்ப பாருங்க, அந்த இந்திரபிரஸ்தம்னு ஒரு நாடு உருவாக்குவாங்க இதுக்கு பிறகு 2வது பாட்டுல. அந்த இந்திரபிரஸ்தம் என்ற நாடு உருவாக்கப்படுகின்ற இடம் காண்டவ பிரஸ்தம்னு பேரு. அந்த காண்டவ பிரஸ்தம் என்பது என்னன்னா அடர்ந்த காடு, எல்லா வகையான விலங்கினங்கள் பறவைகள் எல்லாம் இருக்கும். அது எதை குறிப்பிடுகிறது என்றால் அந்த காண்டவ வனம் என்பது நம்முடைய மூலாதாரம், நம்முடைய ஜீவாத்மா. அதுல விலங்கின பதிவுகள், பறவின பதிவுகள், புழுவின் பதிவுகள், பஞ்சபூத பதிவுகள் எல்லாம் அங்க இருக்கும். சஞ்சித கர்மா பிராப்த கர்மா, இந்த வினைகளை எல்லாம் நீக்கணும். அப்ப யார் நீக்குகிறார்கள் அப்படின்னா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்துதான் அந்த காட்டை அழிக்கிறாங்க, நெருப்பு வச்சு அழிக்கிறாங்க. நெருப்புன்னா குண்டலினி சக்தி. அப்ப குண்டலினியை பயன்படுத்தி அந்த காண்ட பிரசத்தை அழிக்கின்ற போது 2 முக்கியமான அம்சங்கள் வெளிப்படும். ஒன்று, அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அந்த பாம்பு அங்கிருந்து தப்பித்து வெளியே வந்து கர்ணங்கிட்ட சரணடையும். அந்த கர்ணனை கொள்வதற்கு என்னை பயன்படுத்திக்கோ, நாக அஸ்திரம் என்று கர்ணங்கிட்ட சரணடையுது. இது என்னன்னா அந்த குண்டலினி சக்தி இருக்கு பாருங்க, அது இந்த மனசை கொன்னாதான் ஞானம் பெற முடியும். அப்போ இந்த மனசு பாம்பை கொல்ல முயற்சி செய்கின்ற போது பாம்பு மனசை கொல்ல முயற்சி பண்ணும். இப்போ நம்ம மௌனம் இருக்கோன்னு வச்சுங்களேன், 1 வாரம் மௌனம் இருந்தீங்கன்னா 1 வாரத்துக்கு பிறகு மனசு ரொம்ப அவசப்பட்டு, ஏ எதுக்கு நீ உட்காந்துட்டு மௌனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப நீ ஞானம் வந்து என்ன பண்ண போற, எத்தனை வேலை கிடக்கு வீட்டுல ஆபீஸ்ல இதெல்லாம் பண்றதை விட்டு போட்டு நீ பாட்டு உட்காந்துருந்தா யார் பண்றது இதெல்லாம், நீ கிளம்பு மௌனமாவது ஒன்னாவது அப்படின்னு கிளம்பு பாருங்க. அது போல இந்த மனம் குண்டல் சக்தியை அறிய முற்படுகின்ற போது குண்டல் சக்தி இதை அழிக்க முற்படும்.
அதனால இந்த மனதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு அது அறிவிடத்துல போய் சரணடைந்து அந்த மனதை நான் கொல்ல வேண்டும் என்று குண்டல் சக்தி அறிவிட்ட சரணடைகிறது கர்ணன் கிட்ட. இன்னொருத்தன் மயன், அவன் யாருன்னா மாயை. மாயை என்ன மாயை? எது நிஜம்னு நினைக்கிறோமோ அது பொய்யாகும், எது பொய் என்று நினைக்கிறோமோ அது நிஜமாக இருக்கும். அந்த மயன் வெளிப்பட்டு இவங்கிட்ட சொல்றான், நான் வந்து உங்களுக்காக இந்திரபிரஸ்தம்னு ஒரு அற்புதமான நகரத்தை உருவாக்கி தரேன், அதனால என்ன கொள்ளாதீங்க அப்படின்றான். அப்போ அந்த அகத்தாய்வு என்ற கலங்களை நீக்குகின்ற எண்ணங்களை அழிக்கின்ற பயிற்சி எடுக்கின்ற போது இந்த மனம் என்ற அர்ஜுனன் ரெண்டு விஷயத்தை கோட்டை விட்டான். ஒன்று குண்டன சக்தியை விட்டுட்டான், ரெண்டாவது மாயை என்ற அறியாமையை விட்டு விட்டான். இப்ப அந்த மாயை என்ன பண்ணுச்சு? பிரம்மனவன் அரண்மை கட்டுச்சு, ஆனா குளமா இருக்கும் கால் வச்சா தடமா இருக்கும், திடமான தரையா இருக்கும் கால் வச்சா குளமா தண்ணீர் கீழே விழுந்துருவான். அப்படி விழுந்தான் துரியோதனன். அதை பார்த்து சிரிச்சா திரௌபதி, வந்தது வேண. இப்படி அந்த இந்திரபிரஸ்தம் என்பது ஐந்து புலன்கள் சார்ந்த வாழ்கின்ற இடம். அந்த இடமே வந்து ஒரு ஃபன் கல்ச்சர். பாண்டவர்கள் நல்ல விதமாக அங்க வாழ்ந்ததாக குறிப்பு இல்லை. அப்படி இதெல்லாம் பிறகு மறுபடியும் வந்து அதெல்லாம் 12 வருஷம் வனவாசம் ஞானசம் எல்லாம் வச்சு மறுபடியும் போகும்போது வனவாசம் முடிச்சாங்க. அப்புறம் ஒரு சஞ்ஞான வாசத்தை விரட நாட்டுல நடத்தினாங்க. பிறகு வந்து வருகின்ற போது இவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறான் யாருங்க? துரியோதனன். அதாவது இந்த புலஞ்சின்பங்களுக்கு இடம் தர மாட்டேன் என்று இந்த ஆணவம் எதிர்க்கிறது. எனது பக்குவப்படணும் விரும்புகிற ஆணவம் அல்லவா துரியோதனன். அதனால் இவர் தொலைஞ்சே தொலைஞ்சு போகட்டும், இனிமே இதோட சகவாசம் வேண்டாம். புலங்கள் விடுமா நம்மளை? எவ்வளவு நாள் பயிற்சி பண்ணினாலும் இந்த ஐந்து புலன் இன்பங்களிலிருந்து நாம் விடுபட்டு விட்டோமான்னு ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க, நம்மளே எத்தனை பேர் நம்ம கை தூக்க முடியும்? அப்ப அது வந்து தன்னுடைய பங்கு நமக்கு கேக்குது. இப்போ இதை பற்றிய ஒரு கலந்து ஆராய்ச்சி ஒரு சபா மண்டபத்துல எல்லாம் கலந்து பேசுறாங்க. பஞ்ச பாண்டவர்கள், பலராமன், கிருஷ்ணன், திரௌபதி எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. துரியோதனன் நாட்டை கொடுக்க மாட்டேன்றான் நிபந்தனைப்படி. இப்ப நேரடியாக யுத்தம் செய்வதா அல்லது தூது போய் சமாதானம் பேசுவதா அப்படின்ற போது ஒவ்வொருத்தர ஐடியா கேட்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. தர்மா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? தர்மன் வழக்கம் போல சமாதானம் போயிடலாம், போய் தூது போய் பேசலாம். அடுத்து பீமன்கிட்ட கேட்கிறார், பீமா உன்னுடைய கருத்து என்ன? பீமன் சொன்னா, கிருஷ்ணா நீ தூது போவது வீண் வேலை, அவன் நாட்டை தரமாட்டான். ஏன்னா அவன் நம்மை கண்டு அஞ்ச வேண்டிய அம்சங்கள் ஐந்து உண்டு. ஒன்று என்னுடைய புஜபலம், கதை யுத்தத்துல நான் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை கண்டு அவன் பயந்திருக்கணும். அர்ஜுனுடைய காண்டீபம் என்ன வலிமை வாய்ந்தது என்பதை யோசிச்சு பண்ணி பார்த்திருக்கணும், அதுக்கு அவர் பயந்திருக்கணும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தம் செய்தால் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்திருக்கணும், பயம் வந்திருக்கும். இந்த மூன்றும் அவன் கண்டுக்காவிட்டான் பரவாயில்ல, பாஞ்சாலியின் கற்புக்கு பயந்தாவது அவன் நாட்டை கொடுத்துருக்க வேண்டும். இதுக்கும் பயப்படாட்டம் போறான். இறுதியாக கர்ணா, கிருஷ்ணா தெய்வமாகிய நீ எங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறாய், உன்னை கண்டு பயந்தாவது நாட்டை கொடுத்துருக்க வேண்டும். அதாவது தன் வலிமை, துணை வலிமை, இணை வலிமை, கற்பு வலிமை, தெய்வ வலிமை. இன்னொரு வகையில சொன்னா தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை. இந்த ஐந்தும் இல்லாத இடத்துல சொல் புத்தி ஏறாது, சுய புத்தியும் இருக்காது. நீ போய் தூது பேசினாலும் அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு ஏறாத. இப்ப இந்த ஐந்து கோட்பாடுகள் அங்க இருக்க பாருங்க, துரியோதனன் கிட்ட.
அவங்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கு, நான் துரியோதனை பீமனை வந்து அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்ற தன்னம்பிக்கை அவன்கிட்ட அபரிமிதமா இருக்கு. கர்ணன் அர்ஜுனை கொன்னுருவான், நிச்சயமா கொள்ளுவான், நம்பிக்கை இருக்கு, துணை நம்பிக்கை. நாங்க ரெண்டு பேர் சேர்ந்தால போது யுத்தத்தை முடிச்சிருவோம், இணை நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னா தன்னம்பிக்கை உண்டு, துணை நம்பிக்கை உண்டு, இணை நம்பிக்கை உண்டு, ஆனா கற்பு நம்பிக்கை இல்லை, தெய்வ நம்பிக்கை சுத்தமா இல்லை. அப்ப இல்லறத்திற்கு கற்பு நம்பிக்கை இல்லை என்றால் அமைதி இல்லை, வாழ்க்கைக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அதனால என்ன முயற்சி பண்ணியும் பண்ணல. கிருஷ்ண பரமாத்மா ஒரு இடையனாக பார்க்கலாம், ஓகே ரைட். ஆனா தூது போன இடத்துல அவன் கிருஷ்ணனை ஒரு பாதாளறைக்குள்ள சிறை வைக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி சப மண்டபத்துல ஒரு பொய்யான இருக்கையை தயார் பண்ணி அதுல உட்கார வைக்கிற போது அந்த இருக்கை கீழே விழுக கிருஷ்ணன் கீழே பாதாள சிறையை விழுந்துடுறான். அந்த சமயத்துல உடனே விஸ்வரூபம் எடுத்து பாதாளத்திற்கும் மேலோத்தருமாக விஸ்வரூபம் எடுக்கிற போது புரிஞ்சுக்க வேண்டாமா இவன் சாதாரண இடையன் இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப அதை கண்டும் துரியோதனன் சரியான வழிக்கு வரவில்லையே. அப்ப தெய்வ நம்பிக்கை இல்லாதவன், பாஞ்சாலியை அவமானப்படுத்துறது கற்பு நம்பிக்கை இல்லாதவன், அதனால் அழிவுக்கு காரணமாகலாம். சரி, இப்போ முடியலன்னு ஆகி போச்சு, யுத்தகலம் வருது, இங்க தான் குருச்சேத்திரத்துல கீதை பிறக்க போகிறது. இந்த குருச்சேத்திரம் என்பது என்ன? குரு என்றால் அறிவு, சேத்திரம் என்றால் இயக்க களம். அப்போ தெய்வமாகிய அறிவு எதை இயக்க களமாக கொண்டுள்ளது என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அறிவின் இயக்க களம், தெய்வத்தின் இயக்க களம். அப்ப குருச்சேத்திரம் என்பது இந்த பிரபஞ்சமே குருச்சேத்திரம். அந்த பிரபஞ்சத்துல பாசிட்டிவ் ஈர்ப்பு சக்தியும் உண்டு, நெகட்டிவ் விளக்கும் சக்தியும் உண்டு. அதே அமைப்பு எல்லா இடத்திலும் உண்டு, மனிதனுக்குள்ளும் உண்டு. அப்ப மனிதனுக்குள்ள இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணுதுன்னா நற்குணங்களாக நம்மை மேன்மைப்படுத்துகிறது, தீய குணங்களாக நம்மை தரமிழக்க செய்கிறது. அப்ப வாழ்க்கை என்பதே, ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கை என்பதே நற்குணத்திற்கும் தீய குணங்களுக்கும் இடைப்பட்ட போராட்டம், அதுதான் குருச்சேத்திரம். அப்ப குருச்சேத்திரம் என்பது எங்கோ இடத்தில் நிகழ்வது அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிகழ்கின்ற ஒரு தொடர் யுத்தம். இந்த குருச்சேத்திரத்துல நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த வெற்றி பெற வேண்டும் என்றால் அடிப்படையில் நாம் தெய்வத்திடம் சரணடைய வேண்டும். அப்போ கிருஷ்ணர்கிட்ட போய் சகாயம் கேட்ட போது துரியோதனன் முதல் வாய்ப்பு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க, நீ உனக்கு கேள் என்ன வேணும்னு. அவன் கிருஷ்ண பரமாத்மா இருந்தா போதுன்னு கேட்டான். இவன் ஏமாந்தான் இனிச்ச வாயின்னு நினைச்சு துரியோதனன் நினைச்சிட்டான், அப்ப எனக்கு நீ வேண்டாம், உன்னுடைய படைகளை கொடுன்னு வாங்கிக்கிட்டான். இப்போ இந்த பிரபஞ்சத்தையே நமக்கு உடைமையாக்கி கொண்டாலும் தெய்வத்தை பற்றிய அறிவு இல்லை என்றால் என்ன வரும்? ஒண்ணுமில்லை. ஒரு சுகாதாரம் இல்லாதனால தானே கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூரம் மெயின்டைன் பண்ணணும், சுவாச காற்று மோதக்கூடாது, ஒருத்தருடைய அழுக்கு இன்னொருத்த மேல படக்கூடாது, ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை துடைக்கணும், சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற அறிவு வரல இன்னி வரைக்கும். எனவே இந்த பிரபஞ்சத்தையே நமக்கு சாதகமாக்கி கொண்டாலும் அறிவை பயன்படுத்தவில்லை என்றால் அங்கே சிக்கல் வரும். இப்போ அந்த குருச்சேத்திர யுத்தம் ரெண்டு பக்கம் படைகள் அணிவகுத்து இருக்கின்றன. ஒரு பக்கத்துல கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி இருக்கிறார். அவருக்கு அவர் சொல்படி கேட்கக்கூடிய பாண்டவர்கள் நிற்கிறாங்க.
இந்த பாண்டவர்களுக்கு துணையாக ஏழு அக்ரோனி சேனை. இது எதை காட்டுகிறது என்றால், அறிவு சொல்லுகின்ற வழியில் ஐந்து புலன்களை பயன்படுத்தி உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற ஏழு சம்பத்துக்களை பெற்று நிறைவாக வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. இது ஒரு பக்கம். இந்த இனிமையான வாழ்வுக்கு எது தடை செய்கிறது என்றால் நம்முடைய ஆணவம். அது எதிரில் நிற்கிறது துரியோதனாக. இந்த ஆணவத்தின் ஆதிக்கம் நூற்றுக்கணக்கான ஆசைகள் அது நிற்கிறது. இவை செய்கின்ற பாவங்கள் ஆறு தீய குணங்கள், அஞ்சு பாவச் செயல்கள், ஆறும் அஞ்சும் பதினொன்னு. துரியோதனனுக்கு துணையாக பதினோரு அக்ரோனி சேனை. அப்ப இந்த யுத்த களம் ஏன் இப்படி அமைந்திருக்கிறது? ஒரு பக்கம் பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் கௌரவர்கள். ஏன் இப்படி அமைக்கப்பட்டது என்றால், மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு போர்க்களம். இப்ப இங்க ஒரு அற்புதமான ஞான நூல் பிறக்க போகுது. இது எப்படி பாருங்க, இந்த இரண்டு படைகளுக்கு மத்தியில கொண்டு போய் தேர நிறுத்து அப்படின்னு அர்ஜுன் சொல்றான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா ரதத்தை கொண்டு போய் ரெண்டு சேனலுக்கு மத்தியில நிறுத்துறாரு. ஆனா இதுல அறிவு எப்பவும் எதுக்கும் சம்பந்தப்பட்டது கிடையாது. அறிவு எப்பவும் நம்மை நல்வழிப்படுத்தத்தான் அது தயாரா இருக்குமே தவிர, மனம் சொல்றபடிக்கு அப்படியே அறிவு கேட்காது. அர்ஜுனன் சொன்னா ரெண்டு படைகளுக்கு மத்தியில கொண்டு போய் என்னை நிறுத்து, யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆனா அறிவு என்ன பண்ணுச்சு, கிருஷ்ணன் என்ன பண்ணினா அப்படின்னா, ரதத்தை கொண்டு போய் பக்குவமா பீஷ்மாச்சாரியருக்கும் துரோணாச்சாரியருக்கும் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, பார் இவங்க எல்லாம் உன்னுடைய காண்டிபத்தால் சாக போறாங்க அப்படின்னா, தலை நிமிர்ந்து பார்த்தா நம்முடைய நான்காவது தலைமுறை ஐந்தாவது தலைமுறையோ பீஷ்மர், இவருடைய இல்ல தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ, அவர் நிக்கிறார் பக்கத்துல வில்வித்தை கற்றுத்தந்த ஆசான் துரோணாச்சாரியர் நிக்கிறார். இப்போ யார் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்காதோ. அன்பு ஊட்டி வளர்த்த பீஷ்மாச்சாரியார், தனுர் வேதங்களை தந்த துரோணாச்சாரியார், என்னதான் ஆணவம் என்றாலும் எல்லாம் பெரியப்பா குழந்தைகள் தானே. அப்ப யாரோடு நாம் வாழ்க்கையிலே உறவாடி மகிழ்கின்றோமோ அந்த உறவுகளே இப்ப நமக்கு எதிரா நிக்குது. இப்ப உனக்கு இந்த யுத்தம் செய்வதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துருது. அந்த குழப்பம் வந்த உடனேயே காந்திபத்தை வெளியே நிலவு விட்டுறான், நான் யுத்தம் செய்ய மாட்டேன் கிருஷ்ணா, எல்லாம் முடியலன்னு உட்காந்துடுறான். இந்த இடத்துலதான் கீதை பிறக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு போதிப்பதாக கீதை துவங்குகிறது. பகவத்கீதை என்பது கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு உரையாடல். தத்துவ ரீதியாக அறிவுக்கும் மனதுக்கும் நடக்கின்ற உரையாடல், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கின்ற உரையாடல், தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் நடந்த உரையாடல். இங்க ஆத்மாவே மையப்பட்டதால் கீதை சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் ஞான மார்க்கத்தை சார்ந்தவை. இப்போ இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்லணும். இதே போர்க்களத்துல சகாதவன் இருக்கிறான், சல்லியஞ்சு இருக்கிறான்,
கர்ணன் ஜெயிக்கிறான். இவங்கெல்லாம் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்கள். சகாதேவனுக்கு என்ன நடக்க போகும் என்பது முதலே தெரியும். அப்படி ஒரு ஞான பாத்திரம் அவன். சல்லியனும் கிருஷ்ணனுக்கு நிகரான சாரதி, அவனுக்கும் தெரியும் என்ன நடக்க போகுது என்று. கர்ணனுக்கும் தெரியும். இப்போ அவங்களுக்கெல்லாம் கீதை தேவைப்படலை. யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா, மனம் என்ற ஒரு கதாபாத்திரத்துக்குத்தான் அறிவின் விளக்கம் தேவையே தவிர, மனதை வென்று விட்டவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. இப்போ அந்த யுத்தத்துல பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா சாரதி, ரதம் இருக்கு, அர்ஜுனன் அதுல இருக்கிறான், மேல தேர்கொடி ஒன்று இருக்கும், எல்லா ரதத்துக்கு இருக்கும், அந்த கொடியில ஒரு குரங்கு அனுமன் அங்க இருக்கிறான்றதாக சொல்லுவாங்க கதையில. இந்த அமைப்பு எதை காட்டுகிறது என்றால், மனித மனம் எப்பவும் ஆசாபாசங்கள் உட்பட்டது. அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அந்த புலன்களை ஆளுகின்ற, ரதத்தை செலுத்துகின்றவன் தெய்வமாக இருக்க வேண்டும். ஆனால் அர்ஜுனனின் ரதத்துக்குள்ள 5 குதிரைகள் போட்டப்பட்டிருக்கும். அந்த 5 குதிரைகள், 5 புலன்கள், அதை கையாளுகின்ற சாரதி அறிவு. அந்த அறிவின் ஆட்சியில இந்த ரதத்தில் இருக்கக்கூடிய மனிதன் சுகமாக வாழலாம். அப்ப இந்த இடத்துல என்ன தத்துவம் இருக்கிறது என்றால், ரதம் என்பது உடம்பு, ரதன் என்றால் மனசு. அந்த மனசுக்கு ஓமானம் குரங்கு மாதிரி எதையாவது பிரச்சனை பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்கோம், அதனுடைய ஓமானம் தேர்க்கொடியில குரங்கு. இப்போ இந்த ரதன் என்பது மனசை குறிப்பிடுகிறது அப்படின்றதுக்கு ஒரு 8 வார்த்தைகளை நான் விளக்கம் சொல்றேன். ரதன், அதிரதன், மகாரதன், தசரதன், ஜெயத்ரதன், பரதன், பகிரதன், நாரதன். இந்த 5 வார்த்தைகள் இலக்கியத்துல, இந்த இதிகாசத்துல ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் மனதினுடைய இயல்புகளை குறிப்பிடக்கூடியவை. இப்ப ரதன் என்பது எண்ணத்துக்கு எண்ணம் தாகுகின்ற சாதாரண மனிதன், அர்ஜுனன் மாதிரி. அதிரதன் என்றால் 100 எண்ணங்களை ஆட்சி செய்யக்கூடிய திறம் வாய்ந்தவன். மகாரதன் என்றால் 1000 எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன். தசரதன் என்றால் 10 குணங்களை ஜெயித்தவன். ஜெயத்ரதன் என்றால் மனதையே வென்றவன். அவன் நினைச்சா மனசுல பயணிக்கலாம், இல்லைன்னா மனச தனியா வச்சு விட்டுட்டு அமைதியா இருக்க முடியும். அவன் ஜெயத்ரதன், மனதை வென்றவன். அதற்கு மேல் இந்த பிரபஞ்சமே ஒன்று, தெய்வமே என்று கண்டவன் பரதன். அந்த பக்குவத்தை பெறுவதற்கு மிக பெரும் பிரயத்தனம் எடுக்கணும், பகீரத பிரயத்தனம். அவன் பகீரதன். அப்படி பிரயத்தனம் எடுத்து பெறுகின்ற பக்குவம் மனமற்ற நிலை, அறிவாக மாறிய நிலை. அவன் நாரதன், மனம் அற்றவன், அறிவு சார்ந்தவன். அதனால் நாரதன் திரிலோக சஞ்சாரி, அவன் இங்கும் நிறைந்தவன், மேல்லோகம், கீழ்லோகம், பாதாளம் எல்லா இடத்துலயும் இருப்பான். அப்போ அந்த அறிவு எங்கும் நிறைந்திருக்கிறது என்பது உட்பொருள். அதனால இந்த குருச்சேத்திரம் என்பது உண்மையில் ஒரு 2 படைகளுக்கு இடையில் நடந்த யுத்தம் அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கின்ற ஒரு தொடர் யுத்தம், சாகின்ற வரைக்கும் நடக்கின்ற யுத்தம். இதுல ஜெயிச்சவங்க யாரும் கிடையாது, பெரும்பாலும் அவ்வளவு ஈஸியும் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், இதுல யார் யாரெல்லாம் முக்கிய காரணிகள் இருக்கிறார்களோ அவர்களை தெய்வத்தின் கருணையோடு தான் வதம் செய்ய முடியும். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கர்ணன், துரியோதனன், இவங்கெல்லாம் தெய்வத்தின் சகாயம் இல்லாம கொல்ல முடியாது. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு ஐடியா கொடுப்பார், இதை செய், இதை செய். அப்ப என்ன பொருள் என்றால், இது தர்மத்துக்கு முரண்பட்டது போல் தோன்றினாலும் தெய்வமே துணை நின்று மனிதனுடைய தீயவற்றை கொள்வதற்கு வழிகாட்டுகிறது என்று பொருள். அப்படி மனதை மையமாக வைத்தேங்க என்ற இயற்கையின் பிரதிநிதி அர்ஜுனன். மனித மனம் எப்போதும் கிளைக்கு கிளை விட்டு தாகின்ற குரங்கை போல் இருப்பதனால அவனுடைய குடியில் அர்ஜுன குரங்கு இதை வச்சாங்க. இப்போ இந்த குழப்பத்துக்கு தீர்வாக பிறந்த ஞான நூல்ல முதல் அத்தியாயம் அர்ஜுன விசாத யோகம்,
அதாவது அர்ஜுனுடைய குழப்பங்கள், பந்தம், பற்று, பாசம், அருந்து வெளிவர முடியாம தவிக்கின்ற மனோபாவம், இதையெல்லாம் எடுத்து விளக்கி சொல்வது அர்ஜுன விசாதியோகம் முதலாவது அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயத்திலையும் பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் தான் பேசிக்கிட்டே இருப்பான். கிருஷ்ண பரமாத்மா வாயே திறக்காம அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார். பிறகு ஏன் அவர் பொறுமையா காத்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, அர்ஜுனன் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாமே சாஸ்திரங்களாக தெரியலாம், ஆனா உண்மையிலேயே அவனுக்கு யுத்தம் புதிதா, இல்ல யுத்தத்தில் மற்றவர்களை கொள்வது தயக்கமா, என்ன மற்றவங்களை கொள்றதை பத்தி அவனுக்கு தயக்கமே கிடையாது. அவனுடைய பற்று முழுவதும் பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் ரெண்டு பேர் மேல நிக்குது. அப்போ கடைசியில் அந்த பத்தாவது அது ஸ்லோகம் முடிகிற போது இரண்டாவது அத்தியாயத்துல, நான் உன்னுடைய சிஷ்யன், உன்னுடைய தஞ்சம் அடைகிறேன், சரணடைகிறேன், நான் என்ன செய்யணுமோ அதை நீ சொல்லு, நீ சொல்றத நான் செய்யறேன் அப்படி சரணடைக்கிறான். அப்போ எப்பொழுது இறைவன் நமக்கு வழிகாட்டுவான் என்றால், எந்த பக்தன் பூரணமாக தெய்வத்திடம் சரணடைகின்றானோ அந்த சரணாகதிக்கு பிறகுதான் தெய்வம் வழிகாட்டுமே தவிர, கொஞ்சம் சரணாகதியில சந்தேகம் இருந்தாலும் இறைவன் வழிகாட்ட மாட்டான். அப்படி இரண்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ண பரமாத்மா பேசுகின்ற போது, இந்த மனம் எங்கே பிறக்குது? ஆத்மாவில். அந்த ஆத்மாவை பற்றிய விளக்கங்கள் சாங்கிய யோகம், அறிவை பற்றிய விளக்கங்கள் சாங்கிய யோகம். அதாவது எண்ணங்கள் சார்ந்து பிறவிக்கின்ற மனதை உயிரோடு ஒன்றி லயிக்கக்கூடிய வகையில தேவையான விளக்கங்களை சொல்வது சாங்கிய யோகம். அதுக்கு என்ன பண்ணணும், தகுந்த குருவை சரணடையணும், மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தியான பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவது சாங்கிய யோகம். மூன்றாவது அத்தியாயத்துல கர்மயோகம், அதாவது மகாபாரத பகவத்கீதையின் மைய கருத்து கர்மயோகம் தான். கர்மா என்றாலும் கர்ம யோகம் என்றாலும் செயல் செய்வதுதான், கடமை செய்வதுதான். பிறகு ஏன் ஒன்று கர்மா இன்னொன்று கர்ம யோகா அப்படின்னா, கர்மா என்பது மனம் சார்ந்தது, கர்ம யோகா என்பது அறிவு சார்ந்தது, தெய்வம் சார்ந்தது. மனம் சார்ந்த செயல்களிலே நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் வரலாம், ஆனா அறிவு சார்ந்த செயல்களிலே கெட்டதே வர முடியாது, நன்மைகள் மட்டுமே, வெற்றிகள் மட்டுமே, லாபம் மட்டுமே. அதனால் மனித வாழ்க்கை கர்மம் என்ற நிலையிலிருந்து, மனம் சார்ந்த செயலிலிருந்து விடுபட்டு அறிவு சார்ந்த, தர்மம் சார்ந்த, தெய்வத்தை சார்ந்த வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று காட்டுவது கர்மயோகம். அது மகிழ்ச்சி அவர்கள் தன் முனைப்பு, ஆறு குணம், பஞ்ச மகா பாவம், தயவென்று இவருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்வினிலே பெண் இனத்தை வருந்த விடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் வாழ்க்கை முறை கர்மயோகம் என்று சொல்றார். நமது செயல்களுக்கு விளைவாக வருகின்ற பலன்களை எல்லாம் ஈஸ்வர பிரசாதமாக மதித்து ஏற்பது அடுத்த அத்தியாயம் ஞான கர்ம சன்னியாசி யோகம். எது கிடைச்சாலும் ரைட், ஓகே, விருந்து தந்தாய் அனுபவிக்கிறேன், பட்டினி போட்டுட்டேன், சரி சகிச்சுக்கிறேன் என்று யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை பெறுகின்ற வழி ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த பக்குவம் வரணும்னா என்ன பண்றது? எல்லா அனுபவங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். உலக வாழ்க்கை, வாழ்க்கை வசதிகள், உறவு, நட்பு, இவற்றெல்லாம் இச்சிக்காத பக்குவம் சந்நியாசம். அதாவது நியாஸ் அப்படின்னா சப்ளிமேஷன், சந்நியாஸ் அப்படின்னா சோல் சப்ளிமேஷன், ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் என்ற நான்கிலே சாமி சொல்லுவாங்க, புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துவோம். நமக்கு சிக்கல் எங்க வருது அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் கையில இருந்து வச்சுங்களேன், அதுக்கா சிக்கல் நமக்கு இல்லை. யாராவது அடிச்சு பிடிக்கிட்டா என்ன பண்றது, திருடிட்டா என்ன பண்றது, தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது, அதுதானே கவலை நமக்கு.
அப்ப 1 லட்சம் ரூபாய் நம்ம கவலையா, இல்ல யாராவது எடுத்துக்கிட்டா என்ன பண்றது கவலையா அப்படின்னா, எல்லா லௌகிக பற்றுகளும் பந்தங்களும் நமக்கு கவலையைத்தான் கொடுக்கும். ஏன்னா இன்னும் வேணும் என்ற ஒரு ஆசை, இழந்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம், ரெண்டும் சேர்ந்து நம்ம நிம்மதியை கெடுத்துரும். அதுலேருந்து விடுபடுவது சந்நியாசம். அடுத்து இடையராது பரம்பொருளை பற்றி கொண்டால் விடுபட்டு விடலாம். அதுக்கான வழி என்ன? தியானம். அதாவது தியான யோகத்துல அர்ஜுனன் சொல்லுவான், கிருஷ்ணா இந்த உலக வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, எப்பவும் எதுல நம்ம வந்து சுகம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுலேயே பிரச்சனை இருக்கு, இன்பம் யாவுமே துன்பம் ஆகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவமே. அதனால் இதுல இருந்து விடுபட்டு எப்பவும் ஒரு பேரின்பத்தில் நான் திளைக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வழி செய்யணும் சொல்லு என்று கேட்கிறான். அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, நீ பேரின்பத்தை தொட வேண்டும் என்றால் பரமாத்மாவை அறியணும், என்னை அறியணும். நீ பரமாத்மாவாகிய என்னை அறிய வேண்டும் என்றால் அதுக்கு முதல் படி உனக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவை நீ அறிய வேண்டும். அதுக்கு என்ன செய்யறது? அமைதியான இடத்திலே அமர்ந்து புருமயத்திலே மனதை வைத்து என்னையே நோக்கி நீ தவம் செய்வாயாக. சரி நான் செய்யறேன். அதெல்லாம் முடியாது அர்ஜுனா. ஏன் முடியாது? அதுக்கு ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ஒரு குருவின் ஆசீர்வாதமும் தீட்சையும் வழிகாட்டுதலும் வேண்டும். அப்ப குருவின் துணை இல்லாமல் ஞானம் பெற முடியாது, தவம் செய்ய முடியாது என்று கீதையில தெளிவாக சொல்லப்படுகிறது. அடுத்தது 7வது அத்தியாயம், உயிருக்கு உட்பொருளான பிரம்மத்தோடு இணைவது ஞான விஞ்ஞான யோகம். அதாவது விஞ்ஞான பூர்வமான விளக்கங்களை பெற்று இந்த இயற்கை நீதிகளையும் இயற்கை அமைப்பையும் இவற்றுக்கு மூலமாக தெய்வத்தை பற்றியும் அறிகின்ற விளக்கம் ஞான விஞ்ஞான யோகம். அதாவது துர்யாதீத நிலையில் மன பிரபஞ்சத்தோடு இணைந்த நிலை, பிரம்மமும் ஆத்மாவும் அழிவில்லாதது என உணர்ந்து ஒன்றுதல், அக்ஷர பிரம்மம், அழிவில்லாத பிரம்மம். இதற்கு சில வித்தை நம்ம கத்துக்கணும் அல்லவா? அதுக்கு பிரம்ம வித்தைன்னு பேரு, இன்னொரு பேரு ராஜ வித்தை. சோ ராஜ வித்தை என்பது ராஜ யோகம் என்று பொதுவாக கீதை சொல்லப்பட்டாலும், கீதையுடைய வாக்கில ராஜ வித்யா ராஜ குக்ய யோகம் என்று சொல்லப்படும். அதாவது நல்லவைகளை கற்றுக்கொள்வதும் தீயவற்றை விளக்குவதும், நல்லவற்றை கற்றுக்கொள்வது ராஜ வித்யா, தீயவற்றை விளக்குவது ராஜ குஹ்யா. அப்ப தீயதை விளக்கி நல்லதை பயிற்சி செய்து கற்றுக்கொள்வது ராஜயோகம். அடுத்தது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துள்ள பிரம்மமே எண்ணற்ற தோற்றங்களாக பரிணமித்த பிரபஞ்ச உயிரின வரலாற்றை உணர்ந்து அதை அனுபவத்தில் உணர்வது விபூதி யோகம், மேனிஃபெஸ்டேஷன். மனம் அறிவோடு இணைந்து பிரபஞ்சத்தை அகக்காட்சியாக காணுதல், சக்திகளை தவம் சொல்றோமே அப்படி பார்க்கறது விஸ்வரூப தரிசன யோகம். அதனால் நம்முடைய சக்திகள தவத்துக்கு விஸ்வரூப தவம் என்றும் ஒரு பேர் உண்டு. இந்த அனுபவத்தை, சக்திகள் அனுபவத்தால் பெற்ற நம்பிக்கையின் துணை கொண்டு நம்முடைய தீய குணங்களை நீக்கி நற்குணங்களை பெருக்கிக் கொள்வது பக்தி யோகம். கடவுளோடு ஆணவம் கண்ணும் மாயை என்ற மும்மலங்கள் கலந்ததால் தானே மனிதனாகணும். இந்த 3 மலங்களை நீக்கிவிட்ட மனிதனே நடமாடும் தெய்வமாகிறான் என்றார் மகரிஷி. பொதுவில மலம் என்றாலே நீக்கப்பட வேண்டியது என்று பொருள். உடம்பிலிருந்து மலம் நீங்குதல் என்றால் பல நோய்களுக்கு காரணமான மலச்சிக்கல் எனப்படும். அதே போல ஆத்மாவிலிருந்து ஆணவம் கண்மம் மாய என்ற மும்மலங்களை நீக்கவில்லை என்றால் ஆத்மா நோயாளியாகிவிடும். அப்ப அது பரமாத்மோடு இணைய முடியாது. அதனால் மலம் என்றால் நீக்கப்பட வேண்டியது என்று பொருள். இதன் மூலம் இயக்கங்கள் அனைத்துக்கும் சூத்திரதாரி பரமாத்மா என்று அறிவது சேத்ர சேத்ரஜ்ஞ விபாக யோகம். சேத்திரம் என்றால் பிரபஞ்சம், சேத்ரஜ்ஞன் என்றால் பிரபஞ்சத்தை இயக்குகின்ற சூத்திரதாரி. அப்போ தெய்வத்தையும்
அதுவே பிரபஞ்சமாக இயங்குகின்ற தொடர்பையும் அறிவது சேத்ர சேத்ரஜ்ஞ விபாக யோகம். நிர்குணமான இறைவனே சத்வ ரஜோ தாமஸ் என்ற முக்குணங்களாக பரிணமித்த இயற்கை நீதிகளை உணர்ந்து இதெல்லாம் நீக்கி குணமற்ற குணாதீத நிலையை பெற முயல்வது குணத்ரய விபாக யோகம். இந்த குணங்கள், குணங்களுக்கான காரணிகளான உணவு முறைகள், இதெல்லாம் பேசப்படுவது குணத்ரய விபாக யோகம் 14வது அத்தியாயம். அடுத்து நிர்குணத்திற்கு மூலம் அறிவு தானே, அந்த அறிவு என உணர்ந்து அதுவே தெய்வம் என்று உணர்ந்து அந்த அறிவோடு லயித்தல் புருஷோத்தம யோகம். புருஷ என்றால் அறிவு என்று பொருள். அப்ப அறிவோடு இணைவது, அறிவை அறிந்த தெளிவை ஞானம் என்று மகிழ்ச்சி சொல்றாங்களே, அந்த அறிவை அறிந்த தெளிவு புருஷோத்தம யோகம். அதன் பிறகு இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன் மனிதன், ஆனா இவனிடத்துல இருக்கக்கூடிய ரஜோகுணம் சத்துவகுணம் நல்லது செய்யும், ஆனா இந்த ரஜோகுணம் என்பது மற்றொரு அடக்கி ஆளக்கூடிய குணம், அது கூட மற்றவருடைய துன்புறுத்தி பிறருடைய வளத்தை பறிக்கக்கூடியது தாமச குணம். அப்ப ரஜோகுணத்தோடு தாமச குணம் கலந்ததால் மனிதன் அரக்கனானான், அசுரனானான், சைத்தனானான். இதை புரிந்து கொள்வது தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். தெய்வமாக தெய்வத்திடம் இருந்து வந்த மனிதன் அசுரத்தன்மையோடு வாழ்கிறானே, இந்த தொடர்பை புரிந்து கொண்டு அறிந்து விடுபட முயற்சி செய்வது தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். மனிதன் பாதி மிருகம், பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம், விளங்க முடியாத கவிதை நான் வைரமுத் சொன்னார. அடுத்து உலகாயுத பந்தங்களிலிருந்து விலகி மெய்ப்பொருளை பற்றி கொள்ள தேவையான பகீரத பிரயத்தனத்தை மேற்கொள்வது ஸ்ரத்தார்த்த விபாக யோகம். ஸ்ரத்தை என்றால் அட்மோஸ்ட் கேர், உச்சபட்சமான அக்கறை பொறுப்பு. ஏன்னா மேலோட்டமான அக்கறை ஒரு நாட்டம் ஆன்மீகத்துல ஜெயிக்க முடியாது. இப்ப நம்ம இல்ல கூட பல பேர் அப்படி மேலோட்டமா தான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறமே தவிர, ஒரு ஆழமான தீர்க்கமான நாட்டம் என்பது இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தா தினம் மன்றத்துக்கு வந்துடுவோம், தினசரி எல்லா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம், தொடர்ந்து சுவாமியுடைய நூல்களை படிக்க கேட்க சிந்திக்க என்று இருப்போம். அப்போ தத்துவத்துல தெளிவு கிடைக்கும், அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். அப்போ இங்கிருந்து நம்ம விலகி எங்கேயும் போக முடியாது. அது இல்லாத காரணம் என்னன்னா ஸ்ரத்தை குறைவு நம்ம இடத்துல. ஸோ மேம்போக்கான நுழைப்புள் மேயறதுன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் ஆன்மீகத்துக்கு வெற்றி தராது. அப்ப வெற்றி பெறக்கூடிய வகையில வி சுட் டேக் அட்மோஸ்ட் கேர் என்பது சொல்லுவதுதான் ஸ்ரத்தார்த்த விபாக யோகம். கடைசி அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம். அதாவது தெய்வத்தோடு இந்த ஆத்மா இணைந்து பெரும்பத்தை தூக்கின்ற வகையில பயணிக்கிறோம். இதுவும் ஒரு வகையில ஆசைதானே, நான் பக்குவம் அடையணும், பரம்பொருளை உணரணும்ன்றது ஆசைதானே. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமானே. அப்போ அந்த ஆசையின் நீச்சினால்தான் அறிய முடியும். ஆனா சொல்றாரு, தெய்வத்தை அறியணும் என்பது மிக மிக உயர்ந்த தூய்மையான ஆசைதான், ஆனா இந்த ஆசையும் மனம் சார்ந்தது. மனசுலதான் ஆசை வர முடியும், அறிவில் ஆசை பிறக்காது. அப்ப மனம் சார்ந்த ஆசை இருக்கின்ற வரைக்கும் மனமற்ற இறைவனை அடைய முடியாது. அதனால இந்த நல்ல ஆசையையும் விட்டுடு. அதான் மோட்ச சந்நியாச, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமே அந்த நினைப்பையும் விட்டுரு, அந்த ஆசையை தூக்கி போட்டுரு. அப்பதான் உண்மையிலே நீ இறைவனை அடைய முடியும், உணர முடியும். பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றும் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். இப்படி 18 அத்தியாயங்கள்ல 700 ஸ்லோகங்கள் மூலம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பையும், இதை அறியாததால் மனிதனம் அடைந்த துன்பங்களை விளக்கி அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு ஆத்ம ஞானமே என்று தீர்ப்பளித்த உயர்ந்த வேதம் ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த கடைசி ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். யோகேஸ்வர கிருஷ்ணனும், அதாவது அறிவு, தனுசை தாங்கிய பார்த்தனம், அதாவது குண்டலினி சக்தியை உடைய மனம் என்ற மனிதன், இந்த இரண்டும் எங்குளரோ ஆங்கு திருவும் வெற்றியும் பெருக்கும் நிலைத்த நீதியும் உளவென்பது என் கொள்கை.
அதாவது அறிவிலிருந்து பிறந்ததான மனசு, ரெண்டு விட்டு விலகி போகுமா? அதனாலதான் நீங்க மகாபாரதம் முழுக்க பாருங்க, கிருஷ்ணனும் அர்ஜுனும் சேர்ந்தே இருப்பார்கள் பெரும்பாலும். அந்த வனவாச காலத்தை தவிர பிறகு நாட்டுக்கு வந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்பவும் சேர்ந்தே இருப்பாங்க, வனவாசத்துல அப்பப்போ கண் சந்திப்பாங்க. அப்போ மனமே அறிவாக மாற்றம் அடைய வேண்டும், அறிவே மனமாக தரம் இறங்கியிருக்கிறது, இந்த தரத்தை மேம்படுத்தி விட்டால் மனிதன் தெய்வமாகிறான் என்று இந்த ஞான பெட்டகம் நிறைய பெறுகிறது. அந்த வகையில ஒரு மணி நேரத்துல இதை விளக்கி சொல்வது மிகப்பெரிய கடினமான காரியம். ஏன்னா நான் பகவத்கீதையை பற்றி முதல்ல பேசிய போது ஒரு மாத நிகழ்ச்சியாக பேசின, தினசரி 1.5 மணி நேரம், அது யூடியூப்ல இருக்குது. கிட்டத்தட்ட 40 மணி நேரம் பேசியிருக்கேன் பகவத்கீதையை பற்றிய விளக்கம். ஸோ அவ்வளவு முழு விளக்கத்தையும் நம்ம ஒரு மணி நேரத்துல எவ்வளவு சுருக்கினாலும் சொல்ல முடியாது. ஆனாலும் சில கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கோம். இதை மேலும் நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அதை கேட்டு பயன்பெறுவோம். மகிழ்ச்சியை தந்த கருத்துக்கள், பயிற்சி முறைகள், விளக்கங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எல்லா மகன் ஒன்றைத்தான் சொன்னார்கள் என்று நம்ம நம்புவதற்கே சாத்தியமாகத்தான் இந்த ஆய்வை நான் எடுத்துக்கொண்டேன். அந்த வகையிலே நாம் பயிற்சிகளை தொடர்ந்து சிரத்தையோடு செய்து நாமும் பக்குவமடைந்து பயன்பெற்று நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பகவத்கீதை ஒரு மிகப்பெரிய மறை நூல். நான் கூட ஐயா அவர்கள் தொடங்கும் போது தவறாக கொடுத்து விட்டோமோ, ஐயாட்ட அந்த சாப்டர் பிரித்து கொடுத்துருக்கலாமோ, அவரை சிரமப்படுத்திட்டோமோ அப்படின்னு நினைச்சதை வந்து, ஆனா ஐயா அவர்கள் தொடக்கத்திலிருந்து அந்த இறுதி வரை ஒவ்வொரு கடைசியா அவங்க ரொம்ப பியூட்டின்னு அந்த அத்தியாயத்தையும் விடாம, இல்லாட்டி இந்த அத்தியாயத்துல இப்படித்தான் சொல்றாங்கன்னு மேலோட்டமா சொல்லி நிறுத்தியிருக்கலாம், ஆனா தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இந்த ஒரு மணி நேர உரையிலேயே அவர் எவ்வளவு ஆழங்கால் மகாபாரதத்தில் பகவத்கீதையில் பதித்திருந்தால் அதை ஒரு மணி நேரத்துக்குள் சொல்ல முடியும் அருட்தந்தை அவர்களோட விளக்கத்தோடு அப்படின்னு நினைச்சு பாக்குறப்ப அது ஒரு மிகப்பெரிய வியப்பாகவே இருக்குங்கயா. அந்த யோக தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை நிறையவே கன்ஃபியூஸ் ஆயிரும். அது என்ன காரணம்னா அதனுடைய அடிப்படை பொருள் புரியாம நாம் அதை படிக்கிறது தான். அந்த விளக்கத்திற்கு நாங்க ஐயா உங்களை தான் கூப்பிடுவோம். ஏன்னா அத்தனை தத்துவங்களும் அடிப்படையாக உணர்ந்தவங்க அதை சொல்றப்ப மிக எளிமையாக அது புரியும் அப்படிங்கிற விதத்துல இன்னைக்கு ஒரு மணி நேரத்திற்குள்ள இவ்வளவு செய்திகள், இவ்வளவு விஷயங்களை ஒரு இடத்துல கூட அறிவுக்கு ஆப்போசிட்டா இல்லாம ஒவ்வொன்னையும் அது எதுக்கு 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 எதுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு தெய்வீக அம்சம் ஐயாட்ட இருக்கிறதுனுடைய காரணத்தினால்தான் இயற்கை இதை கொண்டாந்து கொடுத்துருக்கு. ஐயா அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்த இந்த சமுதாயத்திற்கு இந்த சேவையை சிறப்பாக செய்ய வேண்டும். அதே போல இறுதியாக அவர் சொன்ன செய்தி எனக்கு திரும்ப திரும்ப உரைத்தது, இந்த 17வது யோகத்தை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதலை உள்ள ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா அந்த சிரத்தை நம்ம நிறைய இடத்துல தவறி போகக்கூடிய இடரக்கூடிய இடம் வந்து அந்த சிரத்தை அப்படிங்கிற ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம இருந்தா எல்லா நிலையிலையும் நம்ம உயர முடியும் அப்படிங்கிறத இப்ப ஐயா அவர்கள் மூலமாக இறுதியாகவும் அது சொன்னாங்க. பயிற்சி வந்து நுனிப்புள் மேய்வது போல் இன்றி முறையாக தெளிவாக அதை தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கு அந்த எல்லையை அடைய முடியும். ஐயா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இல்ல சாமிஜிக்கு தான், அவர் தான் நம்மளை தயார் பண்றாரு. இல்ல நிச்சயமாங்கய்யா, குருவினுடைய மேன்மை அது ரொம்ப ஹையர் லெவல். இருந்தா ஒரு சீடராக நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறது உங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு உண்மையாலுமே
உள்ளம் புலகாங்கிதம் அடைகிறது. ரொம்ப நன்றி ஐயா அவர்களை இந்த ஒரு ஆனந்த மனோநிலையிலிருந்தே நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம்.